ஹே ஆல், இது உங்கள் சனா அஃபிஷியல். ஸோ இன்னைக்கு பிக் பாஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பிரதீப் ஆண்டனியை வந்து விஜய் வர்மா தூக்கி அந்த ஸ்மாக் போட்டதில் அவருக்கு முதுகில் நல்லா அடி. ஸோ அவர் வந்து இன்னைக்கு நைட் வந்து பிக் பாஸில் டின்னர் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது. ஸோ அந்த டைம் மெடிக்கல் ரூமுக்கு அவர் கூப்பிடுறாங்க. ஸோ அவர் போய் அந்த மெடிக்கல் ரூமில் செக் பண்ணிட்டு வராரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மால் ஹவுஸில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன்லாம் அவங்களுக்குள்ளே இல்லை. ஸோ நிக்சன் என்ன பண்ணுறேன்னா, வெளியில் போய் ஐ ஷூட் ஒரு சைட் பேசிகிட்டு இருக்காரு. மணி வந்து ரவீனா ஒரு சைட் பேசிட்டு இருக்காங்க. ஜோவிக்கா போய் அவங்க ஏஜென்ட் கேங் கூட பேசிட்டு இருக்காங்க. யுகேந்திரன் ஒரு சைடு பெட்ல படுத்துட்டு இருக்காரு. ஸோ இவர் மெடிக்கல் ரூமுக்கு போயிட்டு வராரு. ஒரு கர்டசிக்கு கூட யாருமே கேட்கல, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி யாருமே ஒருத்தர் கூட கேட்கல. ஸோ என்ன இவங்களே இப்படி இருக்காங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க உடம்பு சரியில்லாட்டினா கூட நம்ம சும்மா ஒரு கன்சர்னுக்காவது கேட்போம், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. பட் இவங்க யாருமே ஒருத்தருமே ஒன்றும் கூட கேட்கல. ஒவ்வொரு முக்கில் ஒவ்வொருத்தருக்கு கேங் ஃபார்ம் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. பிரதீப் ஆண்டனி வந்து தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்காரு ஸ்மால் ஹவுஸில். அதுக்கப்புறம் அவர் வந்து டைம் ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பூர்ணிமா ஒரு தாட்டி சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லோரும் ஜாயின் பண்ணிக்குவாங்கங்கிற மாதிரி அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஷ பாட்டிலு ஐஷு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து காஃபி கேட்பாங்க. அப்போது கிச்சனோட போர்டு வந்து க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கோம். பிரதீப் ஆண்டனி வந்து, இல்லை நான் சமைக்கிறதுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், காஃபி இப்போதைக்கு இது பண்ண முடியாதுங்கிறாரு சொல்கிறாரு. ஆனால் சொல்லிட்டு அவரே மனசு கேட்காம மில்க் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுறதுக்குள்ளே ஐஷு கோச்சிட்டு போயிடுறாங்க. பிரதீப் வந்து கொஞ்சம் கோபமாகி எல்லாம் சைக்கோவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. அந்த இடத்துல விசித்ராவும் ஐஷுவும் கூட பிரதீப் மெடிக்கல் ரூம்லேருந்து வரதை பார்த்தாங்க. பட் ஒரு தடவை கூட கர்டசிக்கு கூட எப்படி இருக்கு இப்போ பரவாயில்லையான்னு யாரும் கேட்கவே இல்லை. அந்த பெயினோட கூட அவர் சமைக்கிறாரு. ஆனாலும் கிச்சன் க்ளோஸ்டாக இருக்கும்போது ரூல்ஸ் மீறி ஐஷு வந்து என்னமோ அவங்க எஜமானி அம்மா மாதிரி ஆர்டர் போட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து சுத்தமாக நல்லா இல்லை. பிக் பாஸ் டீம் கொஞ்சமாவது கன்சர்ன் எடுத்து பிரதீப்க்கு கொஞ்சம் இந்த சின்ன வீட்டிலேருந்து கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து அந்த பெரிய வீட்டில் கொஞ்சம் விடணும், அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இது பண்ணணும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஓவராக இருக்குது, ஹியூமனிட்டி இல்லாத மாதிரி நடந்துக்கிறாங்க அங்கே உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ். ஒரு ஒரு இது கூட கேட்குறதில்ல, இப்போ பரவாயில்லையேங்கிற மாதிரி யாருமே கேட்குறதில்ல. அவருக்கு முடியலன்னு தெரியும். ஸோ அவர் ஒர்க் பண்ணாலும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரியும் இல்லை, முகக்கு முகம் உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ எதுக்கு அவங்கெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறதே தெரில. இப்போ பிரதீப்பை பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. அவருக்கு மக்கள் சப்போர்ட்டு ரொம்பவே ஜாஸ்தியாகி போயிட்டுருக்கு. அப்படிங்களா, அவர் த ஃபர்ஸ்ட் இருக்காரு, கிட்டத்தட்ட 1 lakh ஓட்ஸ் அவர் வாங்கியிருக்காரு. ஸோ நீங்கள் இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.